சவுக்கு உன்னை பிரிச்சு மேஞ்சிருவோம். ஒருவருக்காக காத்து கொண்டிருக்கீங்க. அடுத்த வீடியோவில் எங்கேயாவது வன்னியரை பத்தி பேசணும். அட்டை விட்டுரும். அட்டை விட்டுருன்னா என்ன தெரியுமா, சவுக்கு சங்கர் நீ என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலி, நீனா அவ்வளோ பெரிய புத்திசாலி மை மாணிக்கமணி. வணக்கம் சொந்தங்களே, நான் உங்கள் சலீம் குரு. என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் மண்ணுக்கும் கோடான கோடி நன்றிகளுடன் இந்த நேரலையை சமர்ப்பணம் செய்கின்றேன். இந்த பூச்சாண்டி வித்தைகள் எல்லாம் காட்டி கொண்டிருக்கின்ற சவுக்கு சங்கர், ஏண்டா நாதாரி உனக்கு தான் வந்து பேச தெரியுமா? ருத்ரதாண்டவம் பட கதைக்களமே என்னன்னு உனக்கு தெரியல, உடனே நீ வந்து அன்புமணி அண்ணன் வந்து பேசுவியா? அடக்க நாதாரி, அதனுடைய அந்த உன்னுடைய டர்னிங் என்ன தெரியுங்களா, அந்த அம்பேத்கர் டிஷர்ட் அந்த அந்த பையன் போடலைன்ற விஷயம். சவுக்கு சங்கர் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறான். என்னன்னு போடுறான், எடுத்த உடனே ருத்ர தாண்டவத்தில் வந்து அம்பேத்கர் டிஷர்ட் போட்டு வச்சிருக்கிற பையனை காட்டலையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறான். ஏண்டா பைத்தியக்கார கபோதி, சவுக்கு சங்கரானி இல்லை செத்த சங்கராடானி, சவுக்கு சங்கரா இல்ல செத்த சங்கராணி, என்னடா உனக்கு யூடியூப் வச்சுக்கிட்டு நீ உங்களை வந்து பல யூடியூப் வந்து உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்தா நீங்க எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? அந்த கதைக்களத்திலேயே ஏன் இது தவறா பயன்படுத்தப்படுகின்றது? ருத்ர தாண்டவம் சொன்ன கதைக்களம் என்ன என்றதே தெரியல. உங்களை மாதிரி யூடியூபர்ஸால தான் இந்த கதைக்களம் திரும்பியதாக அந்த படம் எடுத்து காட்டியிருக்கின்றது. இன்னைக்கு நீ அதை தான் செஞ்சிருக்கிற சவுக்கு சங்கர் அவர்களே. ஓ, நீங்க வயசுல பெரியவர் இல்ல, நான் சவுக்கு சங்கரனே. என்ன உங்க பிரச்சனை? நீங்க எல்லாம் வந்து வன்னியர்களை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு? உங்களுக்கு பல ஆயிரம் யூடியூப் சேனல்காரங்க கூட்டு உங்களை பேட்டி அடிப்பாங்க. இந்த பேட்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வன்னியர்களை டார்கெட் பண்றதுதான் உங்களுக்கு வேலையா வச்சிருப்பீங்க. வன்னியர்களை டார்கெட் பண்றது தான் வேலையா வச்சிருப்பீங்க. இதுல வேற முறுக்கு மீசை. ஏய், மீசைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மீசை வைக்கிறதுல உண்மை இருக்கணும், சரியா? ருத்ர தாண்டவத்துடைய கதைக்களம் என்ன என்று புரியாமல் நீய வாய கொடுத்து சுத்தையும் புண்ணாக்கிட்டு இருக்க. தயவு செய்து தவறாக பேசுகின்றேன் என்று நினைக்க வேண்டாம். அந்த சவுக்கு சங்கர் பேசின விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த யூடியூபர்ஸ் பக்கத்தில் வந்து அன்புமணி அண்ணன் வந்து அழுகுற மாதிரியும் இவர் இப்படி கையை காட்டுற மாதிரி. ஏண்டா உனக்கு தான் கையை காட்ட தெரியுமா? உனக்கு தான் கையை காட்ட தெரியுமா நாதாரி? உனக்கு தான் கையை காட்ட தெரியுமா? கதைக்களமே என்னன்னு புரியல உனக்கு. யாரால் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு வைக்கப்படுறாங்க, அதான் உன்ன மாதிரி, உன்ன மாதிரி கேடு கட்டவன், ஈனப்பிறவி, உன்ன மாதிரி கேவலமானவன், இவங்கெல்லாம் யூடியூப்ல வந்து பேசுறீங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் தவறானவர்கள் அப்படி என்பதற்காகத்தான் இந்த ருத்ர தாண்டவம் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. அதுல நீயும் ஒரு கேரக்டரா வந்திருக்கிற, அந்த வைத்தெரிச்சல் தான் போல இருக்கு. ஏடா சவுக்கு சங்கர், என்னதான் உன் பிரச்சனை? என்ன உன் பிரச்சனை? அந்த வன்னியர் கலசத்துடைய வரலாறு எத்தனை பேருக்கு சொல்லணும்? நானு உனக்கும் சேர்த்து சொல்லணுமா? என்னதான் நான் பண்ணிடுச்சு இந்த வன்னிய சமுதாயம் உங்களுக்கு எல்லாம்? கேடுகட்ட கபோதிகளா தமிழகத்துல வாழ்ற ஒட்டுமொத்தமா வன்னியர்களுக்கு எதிரா இருக்கிற கேடுகட்ட கபோதிகளா? ஒரு வன்னியனா கேட்கல, ஒரு இஸ்லாமியரா கேட்கிற, இஸ்லாமியர்களுக்காக நிறைய தியாகம் செய்த என் இனமான காவலர் மருத்துவர் ஐயாவுக்காக கேட்கிற, என்னுடைய கடவுள் காடு வெட்டியார் அவர்களுக்காக கேட்கிற, அப்படி என்னடா உங்களுக்கு கால்புரு அடிச்சு? ஒரு படத்துடைய கருவே உனக்கு தெரியல ருத்ர தாண்டவம். ஒரு படத்துடைய கருவே தெரியல ருத்ர தாண்டவத்துடையது. அப்புறம் எங்க இருந்தா நீ ஜெய் பீமுக்கு வந்து பேச வந்துட்ட அண்ணா இழுக்கிறன்னு நினைச்சிக்காத, எனக்கு கொஞ்சம் திக்குவாய், திக்கி திக்கி பேசுவேன். சங்கரே அடங்க
படகு கபோதி, கபோதி நாய. அந்த திரைப்படத்தை நீ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே அம்பேத்கர் டிஷர்ட் இருக்காது. இதுதான் டர்னிங் பாயிண்ட். ஒரு பிசிஆர் ஆக்டை எப்படி மடைமாற்றம் செய்கிறார்கள் யூடியூபர்ஸ், உன்னை போல ஐயோக்கியன்கள் எப்படி மடைமாற்றம் செய்கிறார்கள் என்பதுதான் கதைக்களம். சரியா? முதல்ல படத்தை பார்க்காம பேசாதீங்க. ஏதோ 2 நிமிஷம் வந்துட்டு போயிடுச்சு அப்படி என்ற நோக்கத்தோட பார்க்காதீங்கடா. அந்த 2 நிமிஷம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்றத பாருங்கடா. புரியுதா? நீ எந்த ஒரு இரு என்ன ஒன்றும் நான் உங்ககிட்ட வந்து நான் வந்து சரக்கிறதுக்கெல்லாம் வரமாட்டேன். சரியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. உண்மையை பேசு நாதாரி. சவுக்கு சங்கர், யூடியூப்லாம் உனக்கு வந்து கூப்பிட்டு உன்னை பேச வச்சாங்கன்னா நீ அடுக்கு மொழியில் பேசிட்டு நீ நடுவில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பேசினா நீ எல்லாம் பெரிய ஆள், ஆளு புகடவா நீ எல்லாம், ஆளு புகடவாடா நீங்கெல்லாம். இப்பதானே ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, இனிமே குறியீடு காட்டுறோம். வன்னியர்களுடைய இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க சாமி, குறியீடு காட்டுறோம். நிறைய உண்மை சம்பவங்கள் வெளியில வரும். அப்ப ஓடுவீங்க பாருங்க நீங்க எல்லாம், அத பாக்கிறதுக்கு நாங்க இருப்போம். வன்னியர்கள் ஒற்றுமை என்னன்னு உங்களுக்கு தெரியல. அண்ணன் ஈஸ்வரன் கூட இப்ப வந்துட்டார். கொங்கு நாட்டு சிங்கம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த கொங்கு கவுண்டர்களும் வன்னியர்களும் ஒன்றிணைந்தால் நாங்க சொல்றது தான் நடக்கும். சரியா? ஏதோ இப்பதான் ஈஸ்வர அண்ணா கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வன்னியர்களையும் கவுண்டர்களையும் டார்கெட் பண்றாங்கன்று. இந்த 10.5% இடஒதுக்கீடு இருக்கு பாத்தியா சவுக்கு சங்கர், நீ என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா? நீ என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலி மை மாணிக்கமணி? வன்னியர் என்ற அந்த உள் ஒதுக்கீடு உனக்கு புரியுதா? நீ படிச்சவன் தானே, கேவலமான பொறுப்பாணி இல்ல கேவலமா நீ மாத்திக்கிறியா? நீ கேவலமான பொறுப்பா இல்ல நீ உன்னை கேவலமா பாத்துக்கிறியா? இந்த ருத்ர தாண்டவம் படத்தினுடைய கதையே உனக்கு தெரியல. இப்ப ஜெய்பீம் கதை உனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சவுக்கு சங்கர் அதை பார்த்து விட்டுட்டு எனக்கு ஒன்னா ஒரு வீடியோ போட்டோம் யூடியூப் சேனல்ல. சலீம் என்பவன் எப்படி சலீம் கூறு அப்படி என்று பெயர் வைத்துக் கொண்டார் அப்படின்ற வீடியோவை நீ போடணும். ஒக்காலா ஒழி நீ போட்டே ஆகணும். கதையே என்னன்னு தெரியாம நீ மாட்டின ஒரு ஹெட்டிங்ல டேய் முள்ளு குத்தனுக்கு தாண்டா வழி தெரியும். பொழப்புக்காக யூடியூப் சேனல்ல உட்காந்து காசு பணத்தை வாங்கி தின்ற நாதாரி, உனக்கு எங்க இருந்துடா தெரியும் எங்க வழிகள் எல்லாம், எங்க வழிகளும் வேதனைகளும்? பைத்தியக்கார சவுக்கு சங்கரே, செத்து போன டுபாகுரே, இப்பெல்லாம் இதோ விஷயம் வந்து நிறைய யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்கு. நான் கடந்து போயிட்டே இருப்பேன். நீ எப்போ வந்து தொடுவேன், உனக்கு பதில் தரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். சரியான நேரத்தில் வந்து தொட்டுருக்க, சரியான நேரத்தில் தொட்டுருக்கிற, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஏடா பைத்தியக்கார கபோதி, ருத்ர தாண்டவம் படம் யூடியூபர்ஸால மடைமாற்றம் செய்யப்பட்டு பிசிஆர் ஆக்ட் என்ற ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த பிசிஆர் ஆக்டில் யார் யாருக்கு செல்லுபடியாகும்? உடனே இவர், எங்க ஐயாவுக்கு தெரியாதா? வன்னிய கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்களே, அதை வரவேற்றார்களே. அடங்க பைத்தியகாரன், ஐயாவா படம் எடுத்தாரு மோகனண்ணா? அதுக்கு தெளிவா பதில் சொல்லியிருக்காரு மோகனண்ணா, தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. ஒண்ணு கிறிஸ்தவர்களா இருங்க, இல்லைன்னா ஹிந்துவா இருங்க, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நான் ஐயாவை கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா எங்கேயாவது? எங்க ஐயாவுடைய இடத்துக்கெல்லாம் உன்னை பெத்த
இங்கு பாட்டனாரை பெற்ற அந்த அன்னைக்கு குறை சொல்றதுக்கு தகுதி கிடையாது. இங்க நீ என்னதான் படிச்சவனா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ தோத்துட்ட, ஒத்துக்கிட்டு எனக்கு ஒரு வீடியோ போடு. சவுக்கு சங்கர் அவர்கள் எடுத்த வார்த்தைக்கு ருத்ர தாண்டவம் பாத்தீங்களா, அதுல அம்பேத்கர் படம் இருக்கின்றதே, அதற்கு குரல் கொடுக்கவில்லையா அடங்கு. அந்த படம் எப்படி திரும்பிச்சுன்றதே அதுல தாண்டா இருக்கு பைத்தியக்காரா. உன்னை போல யூடியூபர்ஸால் மட்டும்தான் இந்த தமிழக மக்கள் சின்ன பின்னமாக செதஞ்சு கிடக்குறாங்க. என்ன நினைச்சுக்கிட்ட சவுக்கு, உனக்கு பதில் தர முடியாத இடத்துல நாங்கெல்லாம் இருக்கோம்னு நினைக்கிறியா? தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு விடுறோம் பார்த்துக்கோ. சரியா, தோலை உரிக்கிறதுக்கு என் வம்சத்துக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரியா, தோலை உரிச்சு உப்புகரணம் போட்டுருவோம் உனக்கு. உண்மையை உண்மையாக பேசு, உண்மையை தவிர பொய்மையை பேசினால் உனக்கு சொல்லால் பதில் தரப்படும். தோல் உரிப்பது என்பது உடம்பில் அல்ல, மனதில் இருந்து எங்களுடைய உச்சரிப்பு, எங்களுடைய உணர்வு. அந்நியர்கள்னா அவ்வளோ ஒரு இதா போயிடுச்சு அவங்களுக்குலாம், வன்னியர்கள்னா அவ்வளோ இதாக போச்சு அவங்களுக்குலாம். அது உன்னுடைய நினைப்பு. எல்லாரும் வன்னியர்லாம் சிதறி கிடக்குறானுங்க, ஒவ்வொரு கூட்டமைப்பு வச்சிருக்கானுங்க, இவங்க எப்படி வந்து ஒன்றா போகிறாங்க அப்படின்ற நினப்பில் கண்ணா முன்னு பேசாதீங்க. ஒருவர் ஒருவராக உள்ளே வந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் ஒன்றிணைந்தால் சவுக்க நீ அவ்வளவுதான். சரியா, உன்னை மீண்டும் எதிர்பார்க்கின்றேன். எனக்காக ஒரு வீடியோ போடுவாய் என்று. சரியா, எனக்காக நீ ஒரு வீடியோ போடுவாய் என்று. கருத்து சுதந்திரம் உன்னிடம் இருக்கின்றது என்றால் மறுப்பு சுதந்திரம் என்னுள் அதிகமாக இருக்கின்றது. நான் வன்னியர் இல்லை, அதை ஏற்றுக்கொள். இல்லை, எனக்காகவும் ஒரு வீடியோ போடு. நீ போடாம போன அடுத்த வீடியோவில் எங்கேயாவது வன்னியரை பற்றி பேசின அட்டை விட்டுரும். அட்டை விட்டுரும்னா என்ன தெரியுமா, அது எந்த அட்டைன்னு உங்களுக்கு புரியல. நிறைய பேர் இந்த மெட்ராஸ் பாஷையை மறந்துடுறீங்க. நம்ம கண்ணு சவுக்க, இந்த அட்டை விட்டுருன்றது உனக்கு புரியும், புரியாமலாம் இருக்காது. சரியா, அதை புரிஞ்சு நடந்துக்கோ. சரியா, என் மருத்துவர் ஐயாவையும் சின்னையாவையும் பேசுகிற அருகதை உனக்கு இருக்கா? என்ன சவுக்கு சங்கர், நீ இந்த தமிழக மக்களுக்காக பண்ணிட்ட காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப் சேனல்ல வந்து உட்கார்ந்து கிடக்கிற கேவலமான பொறுப்பு நீ. உண்மைக்கு புறம்பாக பேசுகின்ற கேவலமான புத்தி உடையவன் நீ. நீ வந்து பேசுற, அதான் சொல்றேனே சங்கரு, குத்துனவனுக்கு தான் வழி தெரியும். அந்த குத்தின வழி உனக்கு இப்ப தெரிஞ்சதுனாலதான் ஏற்குமாறா உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த வந்து நீ இப்ப யூடியூப் சேனல்ல பேசிருக்க. புரியுதா? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறு என்னும் இது பழமொழி, இன்றளவும் நடைமுறைக்கு இருக்கின்றது. சரியா சவுக்கு, உன்னை பிரிச்சு மேஞ்சிருவோம், ஒருவருக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். புரியுதா? நீ ஆற்ற வேலையெல்லாம் வேற எங்கேயா போய் ஆட்டு, அதாவது மைக்கு முன்னாடி நீ பேசுறல இப்படி இப்படி எல்லாம் அதை ஆட்டுறேன்னு சொல்றேன். வேற எதையும் தப்பா நினைச்சுக்க போறீங்க? தப்பா நினைக்கலப்பா இல்லையா? என் பையனே சொல்கிறான் அந்த மாதிரிலாம் சொல்லலை, எங்கள் அப்பா தப்பாலாம் சொல்லலைன்னு. சரியா சவுக்கு, முதல்ல திரைப்படத்தினுடைய கருவை எடு. நீ எப்படி பிறந்தாய் அதுதான் திரைப்படம். ஒரு கரு என்னும் பொழுது அதில் தடம் மாறக்கூடாது இன்ஷியல் முதல் கொண்டு. புரியுதா சவுக்கு? அந்த தவறை செய்ததற்காகத்தான் இவ்வளவு கேள்விகள் எழும்பியது. இதுக்கு சூர்யா குடும்பத்துக்கும் இப்ப இருக்கிற திராவிட கட்சிக்கும் எதிர்த்து ஒரு வீடியோ போட முடியல. உன்னால அந்தோணி சாமி எப்படி குருமூர்த்தி ஆனாருன்னு, குருமூர்த்தி ஆடிட்டர், ஆடிட்டருக்கு எப்படி கலசம் வச்சீங்க? இத பேசுற வக்கு திராணி ஒரு நேர்மை ஒரு ஆண்மை உன்கிட்ட கிடையாது. நாதாரி நாதாரி நண்பரே, நன்றியுடன் சலீம் குரு. வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு. சவுக்கு, இனிய இரவு
நல்வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால்